வணக்கம். திரைப்பட பாடல்கள்ல இலக்கிய தன்மை வாய்ந்த வரிகள் இடம்பெறுவதை நாம பார்த்துருக்கோம். நிறைய பாடல்கள் அப்படி சொல்லலாம். பழைய இலக்கியங்கள்ல காணப்படக்கூடிய அதே கருத்து, அதே கற்பனை இவைகள்லாம் கூட எடுத்து புதிய திரைப்படங்கள்ல, பழைய திரைப்படங்கள்ல எடுத்து ஆளப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அது கருத்து திருட்டுன்னு எடுத்துக்க முடியாது. இன்னும் சொன்னால் கடினமான அந்த பாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திரைப்பாடல்கள் உதவக்கூடியதாக இருந்திருக்கும். அதே கருத்தை எளிய நடையில் திரைப்பாடலாக கவிஞர்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம சொல்றது அது கருத்து திருட்டுன்னோ அந்த பாடலை எடுத்த ஆண்டார்கள்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்படி சொல்லலாம். சில நேரங்களில் ஒரு இலக்கியத்தில் காணப்படக்கூடிய அந்த புலவரனுடைய கற்பனையும் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய கவிஞருடைய கற்பனையும் ஒரே மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்படித்தான் ஒரு பாடல், நளவெண்பாவில் ஒரு பாடல், புகழேந்தி புலவர் எழுதின ஒரு பாடல். அது நம்ம கண்ணதாசன் திரைப்பாடலில் அதை எப்படி கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக ஒரு பெண்ணு தோட்டத்தில் போய் ஒரு பூ பறிக்கிறார். பூ பறிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வண்டு இவருடைய முகத்தை பார்த்து இது ஒரு செந்தாமரை அப்படி நினைச்சு அந்த மலர்களை விட்டுட்டு இவன் முகத்தை சுற்றி சுற்றி வருதான். இவன் பயந்து போய் தன்னுடைய கையை வச்சு முகத்தை காப்பாற்றிக்கிறான். அப்படி உடனே இவ கரங்களை பார்த்த உடனே, அந்த அழகான அந்த கைகளை பார்த்த உடனே, ஓ இது செந்தாந்தல் மலர் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை விட்டுட்டு கையை சுற்றுதான். இவ அப்படியே பயந்து போய் வேர்த்து கொட்டி நிற்கிறான். இப்படி ஒரு காட்சி, ஒரு அழகான ஒரு காட்சி. பங்கை ஒருத்தி மலர் ஒழிவாள் வான் முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காத்தான். அக்கைமலரை காந்தல் என பாய்தலுமே வேர்த்தாளை கான் என்றான் வேந்து அப்படின்னு இந்த நளவெண்பா பாடல் குறிப்பிடுகிறது. நான் சொன்ன அதே கருத்து, ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் வரிகள், நாம் அதை அப்படியே கற்பனை பண்ணிக்க முடியும். இந்த பாடலில் முகம் செந்தாமரை மாதிரியாம், அவளுடைய கரங்கள் காந்தல் மலர் மாதிரி இருக்கு, அதனால தான் வண்டு அப்படி சுற்றி வந்ததுன்னு சொல்கிறாங்க. பூவை அப்படின்னு என் பெண்களை சொல்கிறது உண்டு தானே, அது ஒரு வகையில் இருக்கும். அப்புறம் சில நேரங்களில் பூ ஒன்றும் புயலாக மாறும், அதுவே ஒரு விஷயம், நம்ம அங்கே அது அல்ல பண்ண முடியாது. அது எப்படி நம்ம கண்ணதாசன் அந்த பாடலில் பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத தன் வளைகுண்ட கையாலே மெதுவாக மூட அப்படின்னு கண்ணதாசன் இந்த இதே வரிகளை பாடலில் கொடுத்துருப்பாரு. பாடல் வரி என்னன்னு தெரியுதா? நான் மலரோடு தனியாக, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். பாட்டு இருவள்ளுவர்கள் நினைக்கிறேன், ஜெய்சங்கர் படத்தில் பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், ரொம்ப ஒரு அழகான பாடல் வரிகள். இந்த நான் சொன்ன நளவெண்பாவனுடைய பாடலையும் இந்த திரைப்பாடலையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக, அதே மாதிரியான ஒரு காட்சியாக இந்த திரைப்பாடல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். எங்க பாடல் இப்ப பார்ப்போமா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை
உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரும்